அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். எப்போதும் ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுப்போம் என்று தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். முதல் மாநாட்டை வெற்றி பெறச் செய்த அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி என்று தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். எப்போதும் ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுப்போம் என்றும் முதல் மாநாட்டை வெற்றி பெறச் செய்த அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி என்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். விசாலை, விக்கிரவாண்டி, விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கடிதத்தில் விஜய் தெரிவித்துள்ளார். மாநாட்டிற்காக திரண்டு வந்த தொண்டர்கள் என் மீது வைத்துள்ள பாசத்திற்கு ஈடாக உலகத்தில் எதுவும் இல்லை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். எப்போதும் ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுப்போம் என்றும் முதல் மாநாட்டை வெற்றி பெறச் செய்த அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி என்றும் விசாலை, விக்கிரவாண்டி, விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மாநாட்டிற்காக திரண்டு வந்த தொண்டர்கள் என் மீது வைத்துள்ள பாசத்திற்கு ஈடாக உலகத்தில் எதுவும் இல்லை என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மாநாட்டிற்கு வந்த பொதுமக்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் கண்கள் கலங்கி நிற்கின்றேன் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மாநாட்டிற்கு வந்த பொதுமக்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் கண்கள் கலங்கி நிற்பதாக கடிதத்தின் வாயிலாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நம் பயணத்தின் இலக்கை தமிழ்நாட்டு மண் இனி வரும் நாட்களில் பார்க்கும் என்று அது உறுதி என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார். நம் பயணத்தின் இலக்கை தமிழ்நாட்டு மண் இனிவரும் நாட்களில் பார்க்கும் என்றும் அது உறுதி என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தற்போது நம்முடன் இணைப்பில் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம் சார், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற சாவேகா மாநாடு குறித்து விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை ஒரு நன்றி கடிதமாக குறிப்பிட்டிருக்கிறார். மாநாடு குறித்து உங்களோடு பேசுவதற்காகவும் இது ஒரு மாநாடு வாய்ப்பாக அமைந்தது. இதற்காக நான் ஒரு வாஞ்சையில் நனைந்த வார்த்தையில் ஒரு நன்றி கடிதம் எழுதியிருப்பதாக அதை ஆரம்பிக்கிறார் அந்த கடிதத்தை. இந்த கடிதம் எழுதும் போது என்ன அலைகள் இதயத்தில் அலைமோதுகின்றன, நெஞ்சத்தில் நிறைந்த எதை சொல்வது, எதை விடுவிப்பது என்ற குழப்பம் ஏற்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அடமலை குறுக்கிட்ட போதும் கூட எல்லாவற்றையும் சமாளித்து சூறாவளியாக சுழன்று இந்த மாநாடு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அந்த கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல வீட்டிலிருந்து ஏராளமானவர்கள் மாநாட்டை கண்டுகளித்தார்கள். அவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார். ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும், மற்றவற்றை மறந்தும் கூட மனதில் ஏற்றிவிடாமல் கடந்து செல்ல பழகிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் தற்பொழுது மாநாட்டில் விஜய் பேசிய விவகாரங்கள் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. ஒவ்வொரு கட்சி தலைவரும் விஜயனுடைய பேச்சு குறித்தும் அவருடைய
அரசியல் கொள்கை குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் விஜயனுடைய அறிக்கை என்பது, நன்றி அறிக்கை என்பது வந்திருக்கிறது. இந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மாநாடு எது மாதிரியான ஒரு சூழலில் ஏற்பாடு செய்யப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய சவால்கள் எது எப்படி இருந்தன என்பது குறித்த தகவலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த மாநாட்டிற்கு ஒத்துழைப்பு அளித்த அரசினுடைய துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். மேலும் இதில் எவ்வளவு தூரம் பயணித்து இதில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டு, அதெல்லாம் இரவெல்லாம் கண் விழித்து தூக்கமின்றி தொடர்ந்து சுட்டெரிக்கும் வெயிலையும் தாங்கிக் கொண்டு இந்த மாநாட்டில் நிறைய தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது, இது எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த மண்ணை சேர்ந்த ஒற்றை மகனுக்காக இத்தனை லட்சம் மனங்கள் திரண்டது தனது மகனை நெகிழ செய்து விட்டது என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக ஒரு ஒட்டுமொத்த அரசியல், தனது அரசியல் பயணத்தின் முதல் பயணமாக இந்த மாநாட்டை அவர் பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார். வெற்றி கழகத்தின் மாநாட்டில் கண்ட காட்சி எல்லாம் கண்ணிலும் மனதிலும் கல்வெட்டுகளாக பதிந்து விட்டதாகவும், தமிழக அரசியல் வரலாற்றில் காலத்திற்கும் அளிக்க இயலாத பதிவுகள் அவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதில் இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கூட மிக முக்கியமான விஷயத்தையும் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இதற்கு மேல் நாம் ஒரு தெளிவான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும், ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும். விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமாக இருந்தால் எடுத்துக்கொள்வோம், இல்லை என்றால் கடந்து செல்வோம் என்ற ஒரு வார்த்தையையும் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு தற்போது நிலவக்கூடிய அரசியல் சூழலில் கவனிக்க வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் அவரது பல்வேறு கருத்துக்கள், அவர் மாநாட்டில் போது பேசிய பல்வேறு விஷயங்கள், அதாவது பாசிசமா பாயாசமா என்ற கருத்துக்கள் மற்றும் அதிகார பகிர்வு உள்ளிட்ட அம்சங்கள் எல்லாம் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. அதில் விசிக தலைவர் திருமாவளவன் வெளிப்படையாகவே கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து இரண்டு நாட்களாக இந்த விவாதம் என்பது விசிகாவிற்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் இடையிலே சமூக வலைதளங்களில் கடுமையான மோதல் போக்கையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல இவர் விஜயனுடைய கட்சி தொடங்கி இருக்கும் நிலையில் நேரடியாகவே தனது அரசியல் எதிரி யார் என்பதையும் விஜய் அறிவித்திருந்தார். அதனால் அது குறித்த விவாதமும் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த கடிதம் என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. தகுதியான அங்கீகாரத்தை நோக்கி மக்கள் பணிக்காக நாம் செல்ல வேண்டும், அதைத்தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தேவையற்ற விமர்சனங்களுக்கு பதிலளித்து நேரத்தை வீணடிக்க கூடாது. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் யாராவது தெரிவித்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி இல்லை என்றால் கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்.